இன்றைய தினம் திரும்பி ஒருக்க கண்ணூரு கந்தடிஷ்டி இந்த விஷயத்துக்கு தான் மக்கள் நிறைய எதிர்பார்க்கிறது நிறைய பாராட்டுகள் கிடைக்கிறது இந்த கந்தடிஷ்டி தோசத்தை பற்றி சொல்லுங்க ஐயா கண்ணூரு தோசத்தை பற்றி சொல்லுங்க ஐயா நாங்கள் எல்லாரும் நிறைய கண்ணூரு தோசத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இருக்கிற வீடு எங்களுக்கு ஜாதகமாக இல்லை இதை கூட ஜாதகத்தை வச்சு சொல்லலாம் நான் இன்னொரு எபிசோட்டில் உங்களுக்கு கந்தடிஷ்டி தோஷம் இருக்கா இல்லையா முன்னோர்களுடைய சாபம் இருக்கா இல்லையா நீங்கள் இருக்கக்கூடிய வீடு உங்களுக்கு வாஸ்துப்படி சரியாக அமைந்துள்ளதா இதெல்லாம் ஜாதகத்தில் பார்க்கலாம் எப்படி பார்க்கறது என்றதை நான் சொல்லித்தாரேன் இன்றைய தினம் கந்தடிஷ்டி தோஷம் கந்தடிஷ்டின்னா என்ன நாங்கள் எங்கட பாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பக்கத்து வீட்டிலேயோ அல்லது எங்களுடைய அயலவர்களோ உறவினர்களோ எங்களை பார்த்து பொறாமைப்பட்டால் அதனால் எங்களுக்கு கந்தடிஷ்டி தோஷம் ஏற்படும் நாங்கள் ஒரு கார் வச்சுருக்கோம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கார் வாங்க வசதி இல்லை அவன் யோசிப்பான் இவன் என்னென்ன கார் வாங்கினான் இவன்கிட்ட எப்படி கார் இருந்துச்சு இவனுக்கு எங்கேருந்து இந்த காசு வந்தது இந்த மாதிரி யோசித்தால் எங்களுக்கு கந்தடிஷ்டி தோஷம் வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் ஆண்டு இது என்ன பெரிய வீடாக இருக்குது வீட்டில் இவ்வளவு சாமான் இருக்குது எப்படி இவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்பா பிள்ளைகள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணுமே எங்கட வீட்டில் சண்டை வந்து கொண்டே இருக்குது இப்படி பார்த்தால் கந்தடிஷ்டி தோஷம் கல்யாண வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் உங்களை பொறாமைப்பட்டு பார்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கு கந்தடிஷ்டி தோஷம் அதனால தான் பாருங்கள் பல வீடுகளை ஒரு நல்லது கெட்டதுக்கு போய் ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் அங்கே முன்னுக்கு நின்று எல்லாம் படிவாக செஞ்சுட்டு நீங்கள் வீட்டை வந்தீங்களேருந்தால் அன்றைக்கு ராத்திரி வீட்டில் கணவனுக்கும் மனைவிக்கும் பெரிய சண்டையோண்டு போகும் அதற்கு காரணம் கந்தடிஷ்டி தோஷம் கல்யாணத்தில் நீங்களும் கணவரும் ஒற்றுமையாக நின்று பல காரியங்களை செஞ்சுருப்பீங்க வீட்டை வந்தோன்னே ராத்திரி அந்த தோஷம் என்ன செய்யும் உடனே உங்களுக்குள்ளே சண்டையை உருவாக்கி விடும் வீட்டுக்கு வர விருப்பம் வீட்டில் வாசு தோஷங்கள் இருந்தால் வீட்டுக்கு வாரத்துக்கே விருப்பம் இல்லாமல் இருக்கும் சில வீடுகளில் தீய சக்திகள் குடிகொண்டு இருக்கும் இதை எத்தனை பேர் நம்புறீங்களோ நம்பலையோ எனக்கு தெரியாது ஆனால் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் இதை அழகாக அறிவார்கள் வீட்டில் தீய சக்திகள் நெகட்டிவ் வைப்ரேஷன் தீய சக்திகள் குடிகொண்டிருந்தால் அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்காது வெளியில் போனீங்கன்னா நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க இன்னொரு இடத்துல இருக்கக்குள்ள சந்தோஷம் எப்போ வீட்டுக்கு வாரீங்களோ அன்றைக்கு சண்டை தொடங்கிடும் சின்ன விஷயத்துக்கு பெருசாக ஒன்றும் இல்லை சாதாரண சின்ன விஷயத்துக்கு கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் சண்டை படித்து அதை பிள்ளைகள் எல்லாம் பார்த்து அடுத்த வீட்டுக்கு சத்தம் கேட்டு உட்கவலப்படக்கு அடுத்த நாள் நீங்கள் எப்படி தலைநிமியும் நான் வெளியில் போகிறதுன்னு யோசிக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் வீட்டை வரும் இதெல்லாம் கண்ணூடு தோஷம் இன்னொன்று செய்வினை என்ற ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் நல்லா இருக்கிறது பிடிக்காமல் உங்களுக்குள்ளே சண்டை வரணும் நீங்கள் கஷ்டப்படணும் நஷ்டப்படணும் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு அடுத்தவர்கள் எதையாவது ஏவி விட்டு உங்களை கஷ்டத்தில் உழுத்துவது இந்த மாதிரி எல்லா தோஷத்துக்கும் நான் சில பரிகாரங்களை சொல்லித்தரணும் உங்களுக்கு இந்த பரிகாரங்களை செய்தால் கண்ணூரு கந்தடிஷ்டி நாதிட்டி செய்வினை சூனிய கோளாறு செய்வினை தோஷம் செஞ்சுருந்தா கூட உங்களை அது பாதிக்காது இது மாதிரி நான் நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரைட் இப்போ சில பொருட்களை அற்புதமான பொருட்களை வைத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் இந்த தோஷத்திலிருந்து நீங்கள் தப்புறதுக்கு என்ன வழி முதலாவது சோத்துக்கற்றாழை சோத்துக்கற்றாழை கற்றாழை என்றால் தெரியும் நாங்கள் சோத்துக்கற்றாழைன்னு பேச்சு வழக்கில் சொல்வது அந்த சோத்துக்கற்றாழை இருந்தால் அந்த சோத்துக்கல்ல கற்றாழையை பயன்படுத்தி கந்தடிஷ்டி தோஷத்தை நீக்குவது எப்படி என்பதை நாங்கள் பார்க்குறோம் இந்த சோத்து கத்தாழைன்றது உங்களோட வீட்டிலேயே வளருங்க எல்லோரும் வீட்டில் அது வளர்க்குறது நல்லது அது ஒன்றும் இல்லை கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அதை நல்லா வளர்ந்துடும் இந்த ஒரு சோற்று கற்றாழையை வேரோடு பிடுங்கி அப்படி பாம்பு மாதிரி இதழ் இதெல்லாம் இருக்குது வேரோடு பிடுங்கி நன்றாக கழுவி நல்ல மஞ்சள் தண்ணியில் நல்லா கழுவுங்கோ கழுவினதுக்கு பிறகு அந்த சோத்துக்கற்றாழை எடுத்து அதில் வரக்கூடிய ஒவ்வொரு தண்டுக்கும் மஞ்சளும் குங்குமமும் வைங்க சந்தனம் அல்ல மஞ்சள் மஞ்சளை நல்லா மஞ்சள் தூள் தான் கொஞ்சம் தட்டுப்பாடு தான் மஞ்சள் தூளை கொஞ்சம் நல்லா கட்டியாக பிடிச்சி அந்த மஞ்சளில் மூன்று பொட்டு வைக்கணும் ஒவ்வொரு தண்டுக்கும் மூன்று மூன்று பொட்டு வையுங்க அது இல்லாமல் அந்த வேறுள்ள பகுதிக்கு மஞ்சள்லையும் குங்குமத்திலையும் பொட்டு வச்சு அதை வீட்டு வாசலில் தொங்க விட்டீர்களாக இருந்தால் வரக்கூடிய கந்தடிஷ்டி ஏவல் பின்னி சூனியம் எல்லாம் அந்த வாசலோடையே நின்றுடும் அந்த சோத்துக்கற்றாழையை தாண்டி உங்களுடைய வீட்டுக்குள்ளே எந்த ஒரு வினையும் வந்து சேராது தீய சக்திகளும் சோத்துக்கற்றாழை இருக்கிற இடத்துக்குள்ளே தீய சக்திகள் உட்புக மாட்டா அதனால் அது ஒரு பெரிய பரிகாரம் அது ஒரு சின்ன விஷயம்தான் ஆனால் பெரிய பரிகாரம் ஒரு அமாவாசைக்கு கட்டுங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் அதை கலட்டிட்டு புதுசு கட்டுங்க சோத்துக்கற்றாழையை நட்டு வச்சிங்கன்னா அது குட்டி போட்டு நிறைய வந்துடும் உங்களோட வீட்டிலையே வளர்க்கலாம் அது வளர்க்குறது நல்லது ஒரு சட்டிக்கில் மண்ணை போட்டு வளர்க்க வேண்டியது இடம் இல்லாட்டி கூட மொட்டை மாடியில் கூட சோற்றுக்கற்றாழை வளரும் ஒரு அமாவாசைக்கு கட்டினால் அடுத்த அமாவாசை மட்டும் அது அப்படியே இருக்குது அமாவாசை வரைக்கும் அதை கலட்டிட்டு இன்னொன்றை கட்டுங்க இது வந்து சோற்றுக்கற்றாழை ரெண்டு
தேசிக்காய் எடுங்கோ. தேசிக்காய் எடுத்து ரெண்டாக வெட்டுங்கள். அந்த தேசிக்காய் வந்து கரும்புள்ளி இருக்கக்கூடாது, அழுகி இருக்கக்கூடாது. நல்ல தேசிக்காய் மஞ்சள் கலரில் பல பலாண்டு ஒரு புள்ளியோ மச்சம் மறு அட்டையாளம் எதுவும் இல்லாத நல்ல தேசிக்காய் எடுத்து சரி பாதியாக ரெண்டாக வெட்டுங்கோ. வெட்டி ஒவ்வொரு தேசிக்காயிலையும் ஐந்து மிளகுகள் எடுத்துக்கொள்ளுங்க. மிளகு தெரியும், சமையலுக்கு பாவிக்கிற முழு மிளகு. ஐந்து மிளகை அந்த தேசிக்காயினுடைய ஐந்து பக்கங்களில் குத்துங்கோ. அதாவது நடுவில் ஒன்று குத்தலாம், சுற்றி வர நாலு, இல்லை அஞ்சையும் சுற்றி வர குத்துங்கோ. வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு வடகிழக்கு அஞ்சு இடத்துல குத்துங்கோ. ரெண்டு தேசிக்காவிலும் அப்படி குத்தி நீங்கள் படுத்திருக்கக்கூடிய கட்டிலுக்கு கீழே வச்சாலும் சரி, அது ஒரு வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி. வியாபாரம் செய்கிற இடத்துல மேசைக்கு கீழே வச்சாலும் சரி, வீட்டில் கட்டிலுக்கு கீழே வச்சாலும் சரி, ஒரு மறைவான பகுதியில் அதை வச்சிங்கன்னா வீட்டில் கணவன் மனைவி சண்டை நீங்கும், கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை. இந்த மாதிரி கண் திருஷ்டினால் ஏற்பட்ட சண்டை வராமல் இருக்கும். வியாபார ஸ்தலத்தில் வச்சா ஜனவசீகரம் ஏற்படும், நிறைய மக்கள் வருவார்கள், உங்களுடைய பொருள் வியாபாரமாகும். இதுக்கு வந்து கராம்புக்கு வந்து மக்களை வசியம் செய்யக்கூடிய சக்தி இருக்குது. தேசிக்காக்கு தேசிக்காக்கு தீய சக்திகளை அகற்றக்கூடிய சக்தி. ரெண்டையும் சேர்த்து வைக்கக்குள்ள அபரிமிதமான பலன்கள் ஏற்படும். வீட்டிலன்னா கட்டிலுக்கு கீழே வையுங்கோ, ஆஃபீஸில்னா மேசைக்கு கீழே வையுங்கோ. நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல அதை வச்சுருக்கலாம். ரைட். ரெண்டு தேசிக்காய், ஒரு தேசிக்காயை வெட்டி ஐந்து மிளகுகள், இதில் ஐந்து மிளகு, அதில் அஞ்சு மிளகு, ரெண்டையும் வைக்கணும். ரைட். அடுத்தது இன்னும் ஒரு விஷயம், தேசிக்காய் வந்து தீய சக்திகளை அகற்றக்கூடிய அளப்படிய சக்தி. மூன்று தேசிக்காயும் மிளகாவும் கோத்து வீட்டில் மாட்டுவோம், வாகனத்துக்கு மாட்டுவோம், அதே மாதிரி தான் தேசிக்காய்க்கு மிகப்பெரிய சக்தி. அதை வந்து தெய்வக்கனி என்று சொல்லுது சாஸ்திரங்களை. தேசிக்காய் எடுத்து, நல்ல தேசிக்காய் எடுத்து ரெண்டாக வெட்டி ஒரு தேசிக்காவில் மஞ்சளை பூசுங்கோ. ரெண்டாக வெட்டி ஒரு தேசிக்காய் நிறைய நல்ல மஞ்சளாப்பி பூசுங்கோ. அடுத்த தேசிக்காய் வெட்டின பகுதியில் குங்குமத்தை பூசுங்கோ. ஒரு தேசிக்காய் எடுங்கோ, ரெண்டாக வெட்டுங்கோ, ஒன்றுல அழகாக மஞ்சளை பூசுங்கோ, இன்னொன்றில் அழகாக குங்குமத்தினால் அந்த தேசிக்காயே தெரியாத அளவு மஞ்சள் குங்குமத்தை சாத்தி உங்களுடைய வீட்டு வாசலில் ஒரு பக்கம் மஞ்சள் பூசிய தேசிக்காவும் ஒரு பக்கம் குங்குமம் பூசின தேசிக்காவையும் வச்சு வந்தால் வீட்டுக்குள்ளே வரக்கூடியவர்களோடு வரக்கூடிய தீய சக்திகள் எல்லாம் வாசல்லையே நின்றும். அந்த ரெண்டு தேசிக்காயையும் தாண்டி எந்த தீய சக்திகளும் வராது. உங்களோட வீட்டுக்குள்ளே ஏற்கனவே இருக்கக்கூடிய தீய சக்திகள் அடங்கி போயிடும். வாஸ்து சம்பந்தமான தோஷங்கள் இல்லாமல் போயிடும். கண்ணூறு கந்திருஷ்டி தோஷங்கள்னால உங்களோட வீட்டில் சண்டை வரது நிற்கும். இதை நீங்கள் ஒரு முறை செய்து பார்த்தால் அனுபவ ரீதியாக நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். ஏதோ ஐயா சொல்லுறாரேன்னு செய்யாதீங்க. உங்களுக்கு வாஸ்து கந்திருஷ்டினால் நான் சொன்ன மாதிரி சண்டைகள் வருது, கஷ்டங்கள் வருது, வீட்டுக்கு வர பிடிக்கல, ராத்திரியில் தூக்கம் போவதில்லை, தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை, புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை, வீட்டுக்கு வந்தோடனே என்னமோ மனம் சோர்ந்து போகுது, உற்சாகம் இல்லாமல் இருக்குது, வீட்டில் இருந்து செய்யக்கூடிய காரியங்கள் நல்லது வர இல்லை, பிள்ளைக்கு பொண்ணு பேசுனோம் ஒரு நல்ல காரியம் நடக்குதில்லை, மங்களகரமாக இருக்குதில்லை, கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, பிறகு துன்பமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் இந்த பரிகாரங்களை செய்யலாம். தேசிக்காயை வெற்றியல், ரெண்டாவது வெற்றியங்கள், ஒன்றில் மஞ்சள் பூசி ஒரு பக்கம், குங்குமம் பூசி ஒரு பக்கம், இதை பார்த்துக்கொள்ளுங்க. மூன்றாவது பரிகாரம்ன்றது உங்களுக்கு தெரியும், அந்த முந்தியெல்லாம் சேவடுத்துட்டு இந்த பரிகாரத்தை தான் வைப்பேன். பரிகாரம், பரிகாரத்தை எங்கே வாங்கிறது? பூஜை சாமான் விற்கக்கூடிய எல்லா கடைகள்லேயும் பரிகாரம் இருக்கும். ஒரு பெரிய பரிகாரம், ஒரு நாலஞ்சு மூன்று இஞ்சி நாலஞ்சு பரிகாரத்தை வாங்கி அந்த பரிகாரத்துக்கு சந்தனம் குங்குமம் மஞ்சள் இதிலெல்லாம் பொட்டு வைங்க. பரிகாரத்தை வாங்கி பரிகாரம் மஞ்சள் குங்குமம், மஞ்சளும் குங்குமமும் மூன்று இடத்துல வச்சு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அந்த பரிகாரத்தை ஒரு கிளாஸ்லேயோ ஒரு ஏதாவது ஒன்றில் போட்டு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வைக்கணும். வரக்கூடியவர்களோட கண்ணில் அந்த பரிகாரம் படணும். அப்படி வச்சாலும் கந்திருஷ்டி தோஷம் முழுமையாக நீங்கி வரும். நாலஞ்சு பரிகாரத்தை வாங்கி கொள்ளுங்கோ. மூன்றுடன் பிரம்மா விஷ்ணு சிவன் மேலே ஒரு மஞ்சளில் ஒரு பொட்டு, நடுவில் ஒன்று கீழே உண்டு, அதே மாதிரி குங்குமத்திலே மேலே உண்டு நடுவில் ஒன்று கீழே உண்டு பொட்டு வச்சு ஒரு கிளாஸில் போட்டு மற்றவர்களுடைய கண்ணில் படும்படியாக வைத்தால் அந்த கந்திருஷ்டி தோஷம் நீங்கும். அதே நேரத்தில் ஒரு கிளாஸ் எடுங்கோ, தெரிகிற மாதிரி தண்ணியை ஊற்றுங்கோ, அதுக்குள்ளே தேசிக்காயை போட்டு அதையும் ஒரு இடத்துல கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வச்சா கந்திருஷ்டி தோஷம் நீங்கும். என்ன நேர்களே, நீங்கள் எல்லோரும் எல்லா தோஷங்களும் நீங்கப்பட்டு நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.